நிறைய பாடுபட வேண்டியிருக்கு இருந்தாலும் மக்களை பொறுத்தளவுல இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருக்க சொல்றாங்க மாதிரி சொல்றாரு இதுல இருந்தே புரியலையாடா இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நபர் வந்து விக்ரமன் தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல டிஆர்பிக்கு ஒரு ஆள் தேவை எப்படி வார வாரம் கமல் சார் கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு தொடச்சு போட்டு போறதுக்கு ஒரு காமெடி பீஸ் தேவை அந்த வகையில அசிம முதல்ல காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே அசிம் சம்புகள் சொல்ற மாதிரி தாங்க அதாவது விக்ரமன் முதல்ல காப்பாத்தும் போது அவனுக்கு சொல்லுவானுங்க அதாவது சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல தான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா வெளியே கிளியை அனுப்பிடுவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரோட துடுப்புகள் எல்லாம்

என்னோட நிகழ்ச்சி வந்து ரொம்பவே நியாயமா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை சொன்னாரு என்ன கமல் சார் இதெல்லாம் நீங்க பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரத்துல அசீம் அந்த அளவு கேவலமா மூணு சண்டைகள் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லங்க ஷெரீனா கிட்ட என்ன வார்த்தை பேசினாரு பாய் ஃப்ரெண்ட பாக்க வந்திருக்க காண்டம் கொண்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதாவது மூன்றரை கோடி தமிழ் மக்கள் பார்க்குற நிகழ்ச்சியில ஒரு பெண் போட்டியாளர் கிட்ட காதலனை பார்க்க வரும்போது காண்டம் எடுத்துட்டு வரலையான்னு கேக்குறாரு இவ்வளவு கேவலமான ஒரு மனுஷனை முதல்ல காப்பாத்துறீங்களே எதுக்காகடா

ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க என்ன பொறுத்த நான் சொல்றது எப்பவுமே ஒண்ணுதாங்க கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய அள்ளி கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் நல்லவன ரொம்பவே கஷ்டப்படுத்துவான் ஆனா கைவிட மாட்டான் அந்த வகையில கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினர் விக்ரமன் தான் அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த வாரம் அசிம் வெளியே போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அசிமோட ரசிகர்களை பொறுத்த அளவுல விக்ரமன் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சிவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட முழு முயற்சியை போடுவாங்க ஆனா சிவனுக்கு அந்த அளவு ஒருத்தருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சிவனை பொறுத்த அளவுல சனி ஞாயிறு எபிசோட்ல மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கூட நேத்து கூட பார்த்தோம்லங்க அசிம் பண்ண தப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க இருந்தால அவங்க போய் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க அசிம் கிட்ட மன்னிப்பு எல்லாம் நான் தான் தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டேன் நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அதே நேரத்துல விக்ரமன் என்ன பேசினாலும் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்லயும் விக்ரமனுக்கு கிரெடிட்ஸ் கிடைச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக குறுக்கு எழுந்து பேசுறாங்க கமல் சார் முன்னாடியும் அவங்களோட கருத்தை பேச சொன்னா விக்ரமன் சொன்ன கருத்து தப்பு நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்படி சிவனை பொறுத்தளவுல தொடர்ந்து எச்ச வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாவு வச்சு ஒரு கேம்லாம் கேம்ல ரொம்பவே அநாகரீகமா சிவன் நடந்துகிட்டு இருக்காங்க அதாவது அசலோட ட்ரௌசரை உருவி அதுக்குள்ள மாவு போடுறாங்க அப்ப எந்த அளவு ஒஸ்டா பிகேவ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லாம அநாகரிகமா பல இடங்கள்ல டபுள் மீனிங்ல பேசுறாங்க குறிப்பா அசிம் கிட்ட தான் அப்படி எல்லாம் பேசுவாங்க உன்னோட டிக்கி பெருசா இருக்குது தட்டுனா பதிமூணு வாட்டி துள்ளுது குனிஞ்சு பாரு பேட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனா அசிம் அதையும் தொடச்சு போட்டு தான் போவாரு உள்ள வர பெண் போட்டியாளர்கள் கிட்ட இப்படி கேக்குற மனுஷன் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாருங்க எங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது மட்டும் தான் அவரோட எண்ணமா இருந்துகிட்டு இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம் அதாவது நேத்தங்கான எபிசோட்ல சாக்ரிஃபை டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு சாக்ரிஃபை கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் நம்மளோட போட்டியாளர்கள் வந்து அவங்களுக்கான சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நிவாஷினி சிவினா காட்டுறாங்க அந்த இடத்துல நிவாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க உண்மையாவே நிவாவை பொறுத்தளவுல ரொம்பவே சூப்பரான போட்டியாளர் தான் அசல் கோளாறு அப்படிங்கிற ஒரு நபர் இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சீசன்ல அவங்க கடைசி வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நிவாவை அளவுல அவங்களுக்குள்ள இருந்த பயம் அவங்க வெளியேறதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வேற யாருகிட்ட பேசினாலும் சண்டை வருமோ அப்படிங்கற ஒரு பயத்துல தான் அசல் கூட ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு பேக் ஆயிருச்சு அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க அடுத்ததா கமல் சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது கமல் சார பொறுத்த அளவுல தியாகம்னா என்னன்னு தெரியுமா அதை விரும்பி பண்ணணும் கேட்டு வாங்குறதுனா தானம் வலியுறுத்துறது வன்மம் அப்படிங்கற மாதிரி என்னெல்லாமோ டைலாக் எல்லாம் அடிக்கிறாரு ஆனா இந்த டைலாக் எல்லாம் எதுக்காக அடிக்கிறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல சாக்ரிஃபை முதல்ல கொடுத்தது பிக் பாஸ் தானே அதே மாதிரி சாக்ரிஃபை இந்த பிக் பாஸ் மேடை கிடைச்சதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கறத ஆறு போட்டியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஆனா அசிம பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ்க்காக நான் எதுவுமே பண்ண முடியாது என்ன பொறுத்தளவுல எனக்கு என்னோட சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்றாரு அவ்வளவு சுயமரியாதை உள்ளவரே மத்தவங்களுக்கும் அந்த சுயமரியாதையை கொடுத்துருக்கணும் இதுவரையா எல்லாரையும் கேவலப்படுத்துறது எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது இதே அசிம் தான் அதே நேரத்துல கமல் சார் சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதே பிக் பாஸ் நிகழ்ச்சியில பல டாஸ்க்கு கொடுத்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் த்ரீல ஆண் போட்டியாளர்கள் எல்லாருமே பெண் வேடம் போட்டிருந்தாங்க பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே ஆண் வேடம் போட்டிருந்தாங்க அந்த சீசன் செம பண்ணா போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த ஒரு சீசன்ல ஆணவம் பிடிச்ச ஒருத்தனை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அதுக்கு தகுந்த விஜய் டிவியும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கமல் சார் வேற அதாவது சுயமரியாதையை விட்டு கொடுத்து நீங்க டாஸ்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்ப சுயமரியாதையை விட்டு கொடுத்து டாஸ்க்குகள் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவனுக்கும் மைனாவுக்குமே முடிய கட் பண்ணுங்க அப்படிங்கிற சாக்ரிஃபை கொடுத்துருக்க பிக் பாஸ் அப்போ இவங்க கொடுத்த டாஸ்க் எல்லாம் ஏத்துக்கிட்டு மனசார பண்ணவங்க எல்லாருமே இழிச்ச நான் பண்ணவே மாட்டேன்னு திமுறா இருந்தவன் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வெளியே இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த போட்டியாளர்கள் எல்லாரையுமே கமல் சார் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு டாஸ்க கொடுத்தது பிக் பாஸ் டீம் தான் அந்த டாஸ்க்கை இவங்க வந்து செயல்படுத்த மட்டும் தான் பண்ணிருந்தாங்க இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே வச்சு செய்யறாரு அதாவது இந்த வீட்டுல இருக்கிற ஏழு பேருமே நாயகர்களா வரணும் அப்படிங்கறது சில பேர் அவங்களாவே கோமாளியா மாறினா நான் ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தாலும் இப்ப எல்லாம் டாஸ்க்கு கொடுத்தத பாக்கும்போது உங்க மனசுல இருக்கிற வன்மன் தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதுக்கப்புறமா இந்த ஏழு பேரையுமே எப்ப பாதி பாதியில இருக்கிற முடியெல்லாம் மொத்தமா வழிச்சு போட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த வகையில எல்லாருமே மறுபடியும் டிரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு பக்கா மாசம் வந்து நிக்கிறாங்க கமல் சார பொறுத்தளவுல ஓகேப்பா இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல சரி வெளியே இருந்து வந்த போட்டியாளர்கள் எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு போங்க இந்த ஏழு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணி உங்களுக்கு சாக்ரிபை பண்ற

கும்பல் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விக்ரமன் மேல வன்மத்தை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம் அதுலயும் தனம் பேசினது எதையுமே நம்மளால மறக்க முடியாதுங்க அதாவது அசீம் வந்து டைட்டில் மேடையில டைட்டில் வின் பண்ண போறாராம் அது மட்டும் இல்லாம வெளிய போனதுக்கு அப்புறமா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குதான் அதனால அவரோட முடியல கை வைக்க கூடாது ஆனா விக்ரமனோட பாதி தாடிய ஷோ பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை கொட்டிச்சு இந்த தனம் அப்படி இருக்கும்போது காயப்பட்ட மனுஷன் என்ன சொன்னாரு அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டாம் எல்லாருக்கிட்டையும் இருங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளை வைப்பான்னு தான் சொன்னாரு யாருக்கும் அவர் கட்டளை போடல இந்த சிவனை பொறுத்தளவுல ரொம்பவே கேடு கட்ட வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லாங்க அடுத்ததான் அசிமுங்க அசிம பொறுத்த அளவுல அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நம்மளும் பதிலுக்கு பதில் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்ல கோமாளி இதெல்லாம் நீ சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது நேத்து இதே கோமாளி தான் சொன்னா என்கிட்ட எல்லாம் எவனாவது பிரச்சனைக்கு வந்தா வகுந்த எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இப்போ பதிலுக்கு பதில் நம்ம பண்ண கூடாதுதான் இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாரையுமே பழி வாங்கணும்னு துடிக்கிற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது அசிம் தான் பழி வாங்குறது அப்படின்னா நேருக்கு நேரா நின்னு சண்டை போட்டா கூட பரவாயில்ல அவன் வாயை அடைக்கணும் அவனை தாழ்த்தி பேசுறத மட்டும் தான் வேலையை வச்சுட்டு இருக்காரு இவர் பேசுறாரு அதே நேரத்துல கார்டன் ஏரியால இருந்து மகேஸ்வரி மணிகண்டன் தனம் இவங்க மூணு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல தனத்தை பொருத்தளவுல சாக்ரிஃபை அப்படின்னு ஒரு சாக்லேட்ட திங்க சொன்னா கூட நான் திங்க மாட்டேன்பா இப்ப எல்லாமே நடிப்பான் அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த தனத்தை பொறுத்துல உள்ள இவர்தான் என்னமோ பெரிய ஆளு மாதிரி நினைச்சிட்டு இருக்கா வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி கழுவி ஊத்திட்டு இருக்கானு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் அடுத்ததா கமல் சாரும் வர்றாரு வெளியே இருக்கிற போட்டியாளர்களையும் எல்லாரையுமே லிவிங் ஏரியால வந்து உட்கார சொல்றாரு அதுக்கப்புறம்

செந்தமிழ்ல மயிறு அப்படின்னா முடி அந்த வகையில சிவின் அந்த வேலையை மட்டும் பாத்திருக்க வேண்டியதானே சிவனை பொறுத்தளவுல விஷ பாட்டிலும் கிடையாதுங்க விஷ அண்டா அப்படின்னே சொல்லலாம் இப்படி எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கமல் சார பொறுத்தளவுல இதைதான் நானும் எதிர்பார்க்கிறேன் என்னோட நிகழ்ச்சியை பொறுத்தளவுல யாரையுமே யாருமே தாழ்வுபடுத்த கூடாது யாருமே அவங்களோட சுயமரியாதையை விட்டு எந்த வேலையுமே பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அடுத்ததா கமல் சார பொறுத்தளவுல சரி வெளியே இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த போட்டியாளர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான் பாசிட்டிவும் சொன்னாங்க நெகட்டிவும் சொன்னாங்க எதையும்

சார் கிட்ட வார வாரம் திட்டு வாங்குறதும் அவரோட மோதிர கையால கொட்டு வாங்குறதும் எனக்கு பெருமையா இருக்குது நான் வெறும் கல்லா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் நான் இப்ப சிற்பமா மாறி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஒன்னாவும் மாறல முதல் வாரத்துல எப்படி கேவலமா நடந்துகிட்டயோ அதே மாதிரிதான் பதினாலாவது வாரத்திலயும் நடந்துகிட்டு இருக்க எந்த மாற்றமும் உங்ககிட்ட வரல இந்த வாரமும் நாங்க எல்லாம் பாக்க செஞ்சோம் ஷெரீனா கிட்ட நீ எவ்ளோ கேவலமா பேசுன அமுதவானன் கிட்ட எவ்ளோ கேவலமா சண்டை போட்ட அதே மாதிரியே ராபர்ட் மாஸ்டர் சண்டை போடணும் அப்படிங்கறதுக்காக ரக்ஷிதாவை பேரை எதுக்காக இழுத்த உனக்கு கொடுத்த

போதுண்டா உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருக்காரு அதுக்கப்புறமா வெளிய இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த போட்டியாளர்கள் கிட்ட சரி இந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு எல்லாருமே ரொம்ப ஓவரா பேசினாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது வெளியே போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கு மக்களோட ஆதரவு ரொம்பவே அதிகமா இருக்குது எங்க போனாலும் பிக் பாஸ் மணியா பிக் பாஸ் தானமா அப்படிங்கிற மாதிரி எங்க பின்னாடியே அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது தானெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துச்சு ஓட விட்டுட்டானுங்க விக்ரமன் ரசிகர்கள் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பெருமை பயமுறுத்துறத பார்த்தா அவ்வளவு காண்டாகுதுங்க என்னமோ தனத்தை பொறுத்தளவுல மக்கள் நாயி அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களாம் முடியலடா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தனத்தோட தற்பெருமை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல நிவா மட்டும் கொஞ்சம் கண் கலங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தாங்க நிவாசனிய பொறுத்தளவுல ஒரு நல்ல ஒரு போட்டியாளர் அசல் கோளாறு அப்படிங்கிற ஒரு நபரால நிவாவோட கேம் பிளே பாதிக்கப்பட்டு தான் வெளியே போனாங்க அதனால அவங்களோட பேரும் கொஞ்சம் கெட்டு போச்சு அதை நினைச்சு நிவாசினி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா ஸ்டோர் ரூம்ல இருந்து அடுப்பு மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கறத நம்மளோட பண்பாடு அந்த வகையில இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போகும்போது நீங்க எதெல்லாம் கொளுத்திட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு அதுக்கு நம்மளோட ஏடிக்கையை பொறுத்த அளவுல நான் ரொம்பவே தாழ்வு மனப்பான்மை கொண்டவன் அந்த தாழ்வு மனப்பான்மையை இந்த வீட்ல வச்சு கொளுத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கதிரவனை பொறுத்த அளவுல நான் அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி யோசிக்கிறதுனால சில இடங்கள்ல என்னால முடிவெடுக்க முடியல அதனால ஓவர் திங்கிங் பண்ற

தன்மையை எரிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க மகேஸ்வரியை பொறுத்தளவுல மகேஸ்வரி வந்து கம்பேர் பண்ணி பாக்குறத நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் நிறையவே பிரச்சனைகள் வருது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதனமோ உண்மைதான் அடுத்ததான் மைனா மைனாவை பொறுத்தளவுல தேவை இல்லாத இடத்துல காமெடி பண்றதை குறைச்சுக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா தனலட்சுமி தனலட்சுமியை பொறுத்தளவுல கோவப்படுறதையும் அழுறதையும் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து நான் எரிச்சிட்டு போறேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க நீங்களா கோவப்பட மாட்டீங்க சூப்பர் கோவப்படுறதெல்லாம் குறைச்சிட்டு கொளுத்தி போடுறது இரிட்டேட் பண்றது டார்கெட் பண்றது இதை தொடர்ந்து பண்ணிட்டு

சொல்றதுக்கு காரணம் சிம்பத்திக்காக தான் அடுத்ததா அசிமுங்க அசிம பொறுத்தளவுல வேற என்ன சொல்ல போறாரு கோவப்படுறத குறைக்க போறேன்னு சொல்றாரு இத பதினாலு வாரமா கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சு அப்படியே சொல்லலாம் அதுலயும் இன்னைக்கு மாத்தி தாங்க சொல்றாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு வெளியே நான் கோவப்பட மாட்டேன் இப்போ சொல்றாரு நான் வெளியே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன் உள்ள வந்தும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கோவத்தை முழுசா இந்த பிக் பாஸ் வீட்லயே விட்டுட்டு போயிருவேன்னு சொல்றாரு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல உன் கூடவே பிறந்தது கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்ல அடுத்ததான் அமுதவானன் அமுதவானனை பொறுத்தளவுல சோகமா இருக்கிறது அதிகமாக கற்பனை பண்றது

அப்படிங்கறது யாருமே கணிக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த சேவிங் ஆர்டர்ல நடக்குது அப்படின்னே சொல்லுவேன் கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ்ல கமல் சார் வந்து விக்ரமனோட கையை தான் உயர்த்துவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து உங்களை பொறுத்த அளவுல விக்ரமன் ரசிகர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓட்டுகளை மறக்காம பதிவு பண்ணுங்க இன்னும் ஏழு நாள் தாங்க இருக்கு அறம் ஜெயிக்குமா அநீதி ஜெயிக்குமா அப்படிங்கறத மோதியே பார்த்திடலாம் கண்டிப்பா அறம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்